இப்போது ரெண்டு முன்னால் பார்த்தீங்க சொன்னால் இணையதளத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் விஷயமாக இருக்கிறது வந்து விஜய் அவருடைய அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள் தான். விஜய் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சரி, அது சார்ந்த விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது விஜய் எத்தனையோ முறை சொல்லியும் அரசியல் பயணம் குறித்து பொதுவெளியில் பேசுவதை எஸ்ஏ சந்திரசேகர் நிறுத்தவில்லையாம். இதனால் விஜய் அவருடைய தந்தையுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் என விஜயின் தயார் ஷோபா சந்திரசேகர் கூறியிருந்தாங்க. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த நேரத்தில் நடிகர் விஜய் தனது விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றியுள்ளதாகவும் அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பிக்க உள்ளதாகவும் செய்தி ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் நேற்று முதல் நாளிலிருந்து தகவல்கள் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் விஜயின் தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சிக்கு நான் தான் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்துள்ளேன், இது என்னுடைய முயற்சி, இது விஜயின் அரசியல் கட்சி அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் அளிச்சிருந்தாரு. இதையடுத்து அரசியல் பிரவேசம் குறித்து விளக்கம் அளித்த நடிகர் விஜய், என் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்பதை ஊடகங்களின் வாயிலாக தான் அறிந்து கொண்டேன். அவர் தொடங்கியுள்ள கட்சிக்கும் எனக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வித தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக எனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்றேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாம இதன் மூலம் அவர் அரசியல் தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைகளும் என்னை கட்டுப்படுத்தாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மேலும் எனது ரசிகர்கள் எனது தந்தை கட்சி ஆரம்பித்தனர் என்பதற்காக தங்கள் அக்கட்சியில் இணைந்து கொள்ளவோ கட்சி பணியாற்றுவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். அக்கட்சிக்கும் நமக்கும் நமது இயக்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் என் பெயரையோ புகைப்படத்தையோ எனது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரையோ தொடர்பு படுத்தி ஏதேனும் விவகாரங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கூறு இருந்தார். இது வந்து ஒரு புதாரமா வெடிச்சிருக்க ஒரு செய்தி அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். இப்படி இந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இந்த டைம்ல இனி விஜய் சொந்தமாகவே ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அது சுத்தமாக ஈடுபடாத அளவுக்கு மொத்தமாக சொதப்பி வச்சிருக்க அப்பா. இதுதான் விஜய் ரசிகர்களுக்கு இரண்டு நாட்களாக எரிச்சலாகவும் வருத்தமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கின்றார் என்றால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிதான் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. நேற்று முன்தினம் விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டதாக ஒரு செய்தி கசிந்ததுமே ரசிகர்கள் உற்சாகமானாங்க. பிறகுதான் அது புரளி என்றும் எஸ்ஏசி மன்றத்தை கட்சியாக விண்ணப்பிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. இது ரசிகர்களுக்கு முதல் ஏமாற்றமாக இருந்தது. அடுத்ததாக விஜய் வந்து வெளியிட்ட அறிக்கையானதும் மேலும் பல கேள்விகளை எழுப்பிவிட்டது. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ பிரச்சனையா இணக்கமாக இல்லையா என்ற சந்தேகத்தை கிளப்பிவிட்டு சென்றது. தான் கட்சியை ஆரம்பிக்கவில்லை என்றாலும் அப்பா கட்சிக்கு தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் விஜயின் அறிக்கை ஏதோ விரிசலை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இது ரசிகர்களுக்கு வந்து அடுத்த ஒரு குழப்பமா இருந்தது. இதற்கு பிறகு எஸ்ஏசியிடம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜயும் நீங்களும் பேசுவது இல்லையாமே என்ற ஒரு ரசிகர் வந்து கேட்டதுக்கு, நீங்க தனியா வந்தால் உண்மையை சொல்லுவேன், யார் யாரோ சொல்ற கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கொரோனா காலத்தில் கூட இரண்டு முறை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனால் எஸ்ஏசி நேற்று தெளிவான பதிலை சொல்லாததுதான் அடுத்த ஏமாற்றமாக இருந்தது. இதற்காக விஜய் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்றும் என்ன நடந்தது என்றும் முழுமையாக விவரிக்க தவறிட்டார். அவரது மலுப்பலான பதில்கள் பிரச்சனையை தெளிவாக்கவே இல்லை அப்படின்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எஸ்ஏசி நேற்று நடத்தியது கூட செய்தியாளர்கள் சந்திப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிவியை மட்டும் அழைத்து தன்னிலை விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க இந்த விஷயம் அறிந்த மற்ற மீடியாக்களும் அங்கு சென்று சூழ்ந்ததால் எஸ்ஏசி பதிலளிக்க முடியாமல் திணறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இவரை தொடர்ந்து நேற்று ஷோபா சந்திரசேகர் வந்து மிச்சம் இந்த மொத்தத்தை உடைச்சிட்டாங்க. அதாவது விஜயும் அவர் அப்பாவும் பேசிக் கொள்வது இல்லை என்று பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஏற்கனவே உழவி வந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைத்துட்டாங்க. அது மட்டுமல்லாமல் கட்சி பெயர் என்று சொல்லி தன்னிடம் கையெழுத்து வாங்கவில்லை, அசோசியேஷன் என்று தான் சொன்னாரு. அப்புறம் உண்மை தெரிந்து அந்த கையெழுத்தை திரும்ப பெற்றுவிட்டேன் என்றும் கூறி இருந்தாங்க. ஆக ஒரு கட்சி ஆரம்பித்த முதல் நாளே அதிக குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்னொரு கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் என்று விஜய் பலமுறை சொல்லியும் எஸ்ஏசி தான் அந்த பேச்சை கேட்கவில்லை என்பதையும் ஷோபா தெளிவுபடுத்தியிருக்காங்க. எஸ்ஏசிக்கு வந்த குழப்பத்தால் எடுத்த எடுப்பிலேயே எல்லாம் சொதப்பலாகிவிட்டது. கட்சியின் பொருளாளர் பொறுப்பிலிருந்து விலக்குவதால் யாரே முதல் நாளே அறிவிப்பார்களா? மனைவியிடம் கூட உண்மையை சொல்லாமல் எப்படி எஸ்எஸ்சி கையெழுத்து வாங்கினார் அப்படின்ற கேள்வி இருக்கு. சட்டம் சந்திரசேகர் என்ற இவருக்கு பெயர் வழங்கிய திரையுலகம் மீது அப்படி இருக்கும் போது அசோசியேஷன் என்று சொல்லி மட்டும் சோபாவிடம் எப்படி கையெழுத்து பெற்றார் என்பது ஆச்சரியமாக உள்ளது. ஒரே நாளில் இத்தனை ட்விஸ்டுகள் உள்ள கட்சி அநேகமாக இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அத்தனையும் விஜய்க்கு தான் மைனஸா மாறி இருக்கு. நாளை நிஜமாகவே விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பார் என்று வைத்துக் கொண்டாலும் எஸ்எஸ்சியை வைத்துக் கொண்டு அவர் எதை செய்தாலும் அது சர்க்கலாகவே போய்விடுமோ என்ற அச்சம் ரசிகர்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அல்லது கட்சியை விஜய் தொடங்காமல் போனாலும் கூட நடந்து வரும் நிகழ்வுகளால் விஜய் இமேஜ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்து சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் தந்தை என்பதற்கு மறுப்பதற்கில்லை. ஒரு அப்பாவுக்கும் உரிய கடமையும் உரிமையும் எதிர்பார்ப்பும் எஸ்எஸ்சிக்கு இருப்பதில் தவறும் இல்லை. ஆனால் விஜய் இப்போது தனி நபர் இல்லை, அவருக்கு என்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவரது உத்தரவை கேட்டு நடக்க பாசமிக்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. அவருக்கென்று பொதுநலன் மக்கள் நலன் உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக
தனி மனித விருப்பம் இருக்கிறது. அந்த வகையில் அவர் யாருமே எதற்காகவோ நிர்பந்தப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது என்பதே இப்போதைய நிஜமான உண்மையாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதாவது உண்மையாக விஜய் வந்து அரசியலுக்கு வராரா இல்லைன்னு சொன்னால் அரசியல் விருப்பம் இல்லாமல் அவங்க அப்பா தான் அதை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி சில சமயங்களை எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி.